சனாதனமும் பெண்களை எவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கிறது என்பதை சொன்ன உடனே இவங்களுக்கு பதறுது. ஐயோ, உண்மையை சொல்லிட்டாரே, இனி எவனாவது இது மாதிரியான புத்தகத்தை தூக்கிட்டு சடங்கு சாத்திரன் வந்து பொம்பளை பிள்ளைங்களை அசிங்கப்படுத்தினா செருப்பால் அடிப்பேன். இதுல மாரிதாஸ்ன்ற ஒரு மன்னர் இருக்கான் பாருங்க, ஆனா மனுஷனே கிடையாது. மொல்ல மாதிரி நீ வீட்டுல உட்காந்துட்டு பேசுறேன்னா நடக்கிறதே வேறையா போகும். இந்த புத்தகம் அவமானப்படுத்துது. வாக்கா வாக்கா, இதைத்தானே எங்க அண்ணன் பேசினாரு. வா, ஓன் தலைமையில நான் வர்றேன், வா, இதை ஏறிப்போ வா. நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன் எத்தனை விபச்சாரம்ன்ற சொல்லாடல் இதுல வந்திருக்குன்னு நாளைக்கு கட்டாயம் சொல்றேன். நீங்களா நாங்களான்னு பாத்துக்கலான்னு முடிவு பண்ண பிறகு வெளியே வாங்க, கருத்தியெல்லாம் பேசுவோம். ஒரு மேடை போடுங்க. இந்த கான்ஸ்டியூஷன்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுல படுத்துட்டு இருக்கிற நீங்க பேசாதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இதுக்கெல்லாம் நீங்க வெக்கப்பட்டிருக்கணுமே, ஆ, வேதனைப்பட்டிருக்கணும், அவமானப்பட்டிருக்கணும், அசிங்கப்பட்டிருக்கணும். நேற்று பிறகு எனக்கு என்ன வேலை? உங்களுக்கு எதிராக ஆப்புகளை தயார் பண்றதானே எனக்கு வேலை. அண்ணன் எச்ராஜா அவர்கள் எத்தனை விபச்சாரி மகன் என்று எதிர்த்தரப்பு இருக்கிறவர்களை கேட்டீங்க, அது பெண்கள் எல்லாம் கேவலப்படுத்துறது இல்லையா? இந்து சமுதாய மக்களை அவமதித்து வரும் தீய சக்தியான திருமாவளவனை கைது செய்யணும்னு ஹெச் ராஜா ட்வீட் செய்துள்ளாரு. எனக்கு என்ன சிரிப்பு அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் பிஜேபி கும்பல் பெண்கள் மீதான மரியாதையை எங்கள் அண்ணன் திருமா பேச வைத்திருக்கிறார். ஏன்னா இந்தியா முழுவதும் பெண்களை கேவலமாக நடத்துவதும், மத்திய பிரதேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் பிஜேபி எம்எல்ஏ ஒரு பெண் எம்எல்ஏ தலைவர்கள் என்னை பாலியலாக துன்புறுத்தான்னு கதறினாங்க, போய் எடுத்து படிங்க. இன்னைக்கு 17 வயசு குழந்தையே குல்தீப் சிங் என்கிற ஒரு எம்எல்ஏ ரேப் பண்ணி அவங்க அப்பாவை ஜெயிலில் வச்சு கொலை பண்ணி இந்த பொண்ணை கொலை பண்ண போய் உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த பொண்ணை காப்பாத்திருக்கு. எடியூரப்பா என்கிற முதலமைச்சர் ஒரு எம்பியோட இடுப்ப தடவி இருக்காரு. இது கொஞ்சம், இது வந்து ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஹத்ரா சம்பவத்தில் அந்த பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த குழந்தையினுடைய வீட்டின் முன்னாடி நின்று வாபஸ் வாங்குன்னு சொன்னவங்க இவங்க. இவங்கள் பாலியல் குறித்து அத்தனை விஷயமா அத்துப்படி எல்லா தப்பையும் பண்ணிட்டு பெண்கள் மீது பழி போடக்கூடிய இவர்களை பெண்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் என்று பேச வைத்திருக்கிறார் எங்கள் அண்ணன் திருமா. நான் இதை அப்படித்தான் பார்க்கிறேன். ரொம்ப தெளிவா பேசுறார் அண்ணன். சனாதனம் பெண்களை எவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கிறது என்பதை சொன்ன உடனே இவங்களுக்கு பதறுது. ஐயோ, உண்மையை சொல்லிட்டாரே, உண்மை சொன்னா நாளைக்கு எங்க நமக்கு ஓட்டு இல்லாம போறோமோ, போற இடத்துல செருப்பால் அடிப்பானுங்களோ அப்படின்ற அச்சத்திலே இவர்கள்லாம் உறைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. நான் கேக்குறேன், அண்ணன் எச்ராஜா அவர்கள் எத்தனை விபச்சாரி மகன் என்று எதிர்த்தரப்பு இருக்கிறவர்களை கேட்டீங்க, அது பெண்கள் எல்லாம் கேவலப்படுத்துறது இல்லையா? ஒரு இடத்துல சுந்தரவல்லி விபச்சாரி மகன் யாரையாவது கேட்டிருக்குமா? ஆ, அதான் உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். எங்க அண்ணன் உங்களை பூரா நடுங்க வச்சு விட்டார்ல. ஆனால் மனுஸ்மிருதி அத்தியாயம் 3 வரும் 56 ஸ்லோகத்தில், எங்கு பெண்கள் மரியாதையுடன் நடத்தப்படுகிறார்களோ அங்கே இறைவன் அகமகிழ்கிறான். பெண்கள் மரியாதையுடன் நடத்தப்படாத இடத்தில் இறைவனுக்காக செய்யப்படும் வழிபாடுகள் அனைத்தும் வீணாகும் என சொல்லப்பட்டிருப்பதாக ஹெச் ராஜாவும் வானதி ஸ்ரீனிவாசனும் குறிப்பிட்டிருக்கிறார்களே. நான் இன்னைக்கு ஒரு 100 மனுஸ்மிருதி சூத்திரங்களை பெண்களுக்கு எதிரானதை எடுத்து இப்ப போட முடியும். அவங்க எல்லாரும் ஏன் ஒத்த சூத்திரத்தை பிடிச்சி தொங்குறாங்க? அதுவும் கூட மரியாதை என்ற வார்த்தை தவறு. பூஷணம், பூஷணம்னா என்னவா? அவங்கள ஊட்டி செல்வ செழிப்பா வளர்ப்பல, அது ஊட்டி ஊட்டி வளர்க்கறது, அதுதான் மரியாதை வேறு, ஊட்டி வளர்ப்பது வேறு. நீ 1000 ஊட்டி வளர்த்துட்டு பிள்ளைகளை ஊட்டியை திருக்கி கொண்டவங்க எல்லாம் உண்டு தமிழ்நாட்டில். எனவே அங்க மரியாதை வரல. செல்வ செழிப்பா நீ உன் வீட்டில் பாத்துக்கப்பா, நல்லபடியா பாத்துக்க, அதான் ஒழிய மரியாதையா பாத்துக்கிறதுன்றது வேறு. நான் இன்னொன்று கேட்குறீங்க, ஆமாம் இருக்கு, நான் மறுக்கலை. ஆனால் தில் இருந்தால் நான் சொல்கிறத நீங்கள் மறுப்பீங்களா? தில் இருந்தால் மறுப்பீங்களா? நான் கேட்குறேன், இங்கே வர்றேன், உங்களுக்கு தான் தெரியுமா, அந்த உங்கள் ஆளுங்க எழுதி 101 வருஷம் ஆச்சு இந்த புஸ்தகத்தை. அந்த புஸ்தகத்துலேருந்து நான் வாச்சு காட்டுறேன், இல்லைன்னு நீங்கள் கொஞ்சம் மருங்களே பார்ப்போம். மாதர்கள் பெரும்பாலும் விபச்சார தோஷம் உள்ளவர்கள், பெரும்பாலும் அவங்க விபச்சார தோஷத்தோடு தான் இருப்பாங்களாம் என்று அநேக சுருதிகளிலும் சாஸ்திரங்களிலும் சொல்லப்படுகின்றன. 9:19 சூத்திரம் அண்ணத்தை எச்ச போய் பாருங்க. அதான் அக்கா வானதி சீனிவாசன் இங்க வாங்க. மாதர் ஆடவர்களின் அழகையும் பருவத்தையும் விரும்புவது இல்லையா? அவன் ஸ்ட்ரக்சரு, அவன் அழகு பருவத்தெல்லாம் விரும்புறது இல்லையா? ஆண் தன்மையை மட்டுமே முக்கியமாக எண்ணி புணர்கிறார்கள். புணர்தல்னா என்னன்னு ஓப்பனா சொல்லணுமா? உடல் உறவு. ஆம்பளையா இருக்கானான்னு பார்த்து உடல் உறவு வச்சுக்கிறாங்களாம். எவ்வளவு கேவலமா நீங்க எழுதியிருக்கீங்க. இன்னும் சொல்லவா? இன்னும் எடுத்து விட்டு அசிங்கப்பட்டு போவீங்களே.
எடுத்து விடவா? நேத்துப்புறம் எனக்கு என்ன வேலை? உங்களுக்கு எதிராக ஆப்புகளை தயார் பண்றதானே எனக்கு வேலை. விபச்சார தோஷம் இல்லாமல் தர்மமாக ஆணும் பெண்ணும் கூடியிருப்பவர்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? விபச்சார தோஷத்தோடு பிறந்தவர்கள் தான் அதிகம்ன்றாரு ஒரு பக்கம். அக்கா சீனிவாசன், வானதி சீனிவாசன், நீங்க தானே சொன்னீங்க மரியாதையாக பெண்களை நடத்த வேண்டும்னு. உங்க ஆள் சொல்றாங்க அத்தியாயம் 9, எத்தனை 9, அத்தியாயம் 9 ரெண்டாவது சூத்திரத்தை நான் நேரா வாசிக்கிறேன். கணவன் முதலிய பந்துக்கள் இரவிலும் பகலிலும் ஒரு காரியத்திலும் மாதரை சுவாதீனம் இல்லாதவர்களாக செய்ய வேண்டியது. புத்தி சுயபுத்தியோட செயல்படாத மாதிரி பாத்துக்க, ராத்திரியா இருந்தாலும் பகலா இருந்தாலும். யார? பெண்களை. கெட்டதான விஷயப்பற்றுள்ளவர்களாக இருந்தாலும், அவ கெட்ட புத்திக்காரியா இருந்தாலும், தெரு தெருவா அழிஞ்சிட்டு இருந்தாலும், ஏன்னா அவ விபச்சார புத்தின்னு சொல்லிட்டீங்களே, அவளை எப்படியாவது பிடிச்சி வச்சுக்கடா அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுக்குள்ள என்ன அர்த்தம் தெரியுமா? கணவனின் பந்துக்கள் எல்லாம் சேர்ந்து அவளை முட்டாளா வச்சிரு அப்படின்னு ரெண்டாவது சூத்திரம் சொல்லுது. அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க, ருது காலத்திற்கு முன்பு பெண்களை திருமணம் செஞ்சு கொடுக்குமா, மூணாவது பாயிண்ட்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சின்னதுகளை அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, ஏஜ் அட்டன் பண்ணாம அப்பயே கல்யாணம் பண்ணி கொடுக்காதவன் அப்பே ஆத்தாலே கிடையாதான். ருது காலத்திற்கு புணராதவன் கணவனும் கிடையாது. பெரிய பிள்ளை ஆயிருச்சுன்னா அவளோட பாலியல் வச்சுக்கிட்டே இருக்கணும், அது ஒண்ணுதான் வேலை, அவன் கணவன் கிடையாது. அதுக்கப்புறம் வானதி சீனிவாசன் அக்கா, ஹெச்ராஜா விடுங்க, அது அப்புறம்தான் உங்களுக்கு நான் சொல்லணும்ல. ஒத்த சூத்திரத்தை வந்து தெரு தெருவா பேசிட்டு இருக்கீங்கள. இங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? மாதர்கள் கற்பு நிலையின்மை, கற்பு நிலையாவே இருக்காதான். மாதர்கள் கற்பு நிலையின்மையும் நிலையா மனமும், மனம் ஒரு இடத்துல நிலைச்சு நிக்காதா, மேஞ்சிட்டு இருக்குமா, நிலையா மனமும் நண்பின்மையும், நட்பின்மையும்னா என்னது? நல்ல நட்புக்கானவளா இருக்க மாட்டா, உறவுக்கானவளா இருக்க மாட்டாளா. யாரு? பெண்ணு. எப்போ? மாதர்கள் நிலையில்லா கற்பின்மையும் நிலையா மனமும் நட்பின்மையும் இயற்கையாக உடையவராதலால். இயற்கையா உடையறதுன்னா என்ன அர்த்தம்? இயற்கையாவே பொம்பளை அப்படிதான், வானதி சீனிவாசன் அப்படிதான், சுந்தரவழி அப்படிதான், குஷ்பும் அப்படிதான், அப்படிதானே? அத்தனை சொல்றாங்க. மாதர்கள் கற்பு நிலையின்மை நிலையாமையும் நட்பின்மையும் இயற்கை குணமுடையதால் கணவனார் காக்கப்பட்டிருப்பினும் அவர்கள் விரோதிக்கிறார்கள். கணவன் அவளை ரொம்ப காப்பாத்துறானா, ஆனாலும் விரோதமா நிற்கிறாளாம். இது எத்தனாவது சூத்திரம்? 15வது சூத்திரம், 9வது அத்தியாயத்துல. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கக்கா, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பொம்பளைகளுக்கு இயற்கையாவே கற்பு இருக்காது, பொம்பளைக இயற்கையாவே தெருவில் மேயிறவளுங்க, பொம்பளைகள் இயற்கையாவே நட்புணர்வோடு பழக மாட்டாங்க, இது அவர்கள் இயற்கை குணம் அப்படின்னு சொல்லியிருக்கே, என்ன சொல்ல போறீங்க? வாங்க வெளியே வாங்க, நீங்களா நாங்களான்னு பாத்துக்கலான்னு முடிவு பண்ண பிறகு வெளியே வாங்க, கருத்தியெல்லாம் பேசுவோம், ஒரு மேடை போடுங்க. ஏங்க, படிக்காதவங்க கிட்ட நீங்க ஏமாத்தலாங்க, எங்கிட்ட வச்சுக்க கூடாது. தொடர்ந்து ஒரு மதத்தை சேர்ந்தவர்களையும் அந்த மதத்தின் பெண்களையும் இழிவுபடுத்தி வரும் திருமாவளவன் மன்னிப்பு கேட்கணும் என்றதுடன், இவ்வாறு பேசும் திருமாவளவனை கூட்டணி கட்சிகள் ஏன் கண்டிக்கவில்லை என்றும் பாஜகவில் இணைந்துள்ள குஷ்பு கேள்வி எழுப்பி இருக்கிறாரே. குஷ்புவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. போய் மாட்டிக்கிட்டாங்க வகையா, அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே டேப் ரெக்கார்டர் மாதிரி அவங்க வந்து வெளியே சொல்லித்தான் ஆகணும். காரணம் என்ன தெரியுங்களா? குஷ்பு அந்த வார்த்தையே அந்த புஸ்தகத்துல ஒரு வரி கூட படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து இஸ்லாமிய பெண்ணு, இதுல ஒரு வரி கூட அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல மூச்சுக்கு 300 இடத்துல விபச்சாரம் தான் இருக்கு. எங்க திருப்பினாலும் விபச்சாரம் 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 தான் இருக்கு. நாளைக்கு வார நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன் எத்தனை விபச்சாரம்ன்ற சொல்லாடல் இதுல வந்திருக்கு, நாளைக்கு கட்டாயம் சொல்றேன், இப்ப உட்காந்து நான் பாத்துருவேன். அப்ப மூச்சுக்கு 300 தடவை தெரு தெருவா விபச்சாரம் விபச்சாரம் இருக்கிற இந்த புத்தகத்தை குஷ்பு பார்த்திருக்க வாய்ப்பில்லை. எனவே குஷ்பு இந்த சம்பந்தமான அறிவற்றவராக இருக்கிற காரணத்தினால் அவர் ஒரு பொம்மை போல கீ கொடுத்த உடனே பேச ஆரம்பிச்சிருக்காரு. நான் கேக்குறேங்க குஷ்பு அவர்களே, மன தர்மம் சொல்லுகிறது இதுல பிறந்த எல்லா பொம்பளைகளுமே விபச்சார புத்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், விபச்சார தோஷம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள்லாம் கற்பு நிலை திரிந்தவர்களாக இருக்கிறார்கள், இப்படி எல்லாம் பேசியிருக்கே, இதுக்கு என்ன அர்த்தம்? இதை எடுத்து காட்டி அண்ணன் திருமா அவர்கள், ஏன்பா இப்படி அக்கா தங்கச்சிகளை இப்படி கேவலப்படுத்துறீங்க, எங்க அக்கா தங்கச்சிய ஒழுக்கத்தை பற்றி நீங்க இப்படி பேசுறீங்களே, சனாதனம் எப்படி இந்திய பெண்களை இவ்வளவு கேவலமா நடத்துது என்று சொன்னா, பெண்களுக்கு சப்போர்ட்டா வந்து நின்னா, உங்களுக்கு ஓட்டு வங்கி போடணும் அப்படின்றதுக்காக பயத்துல நீங்க அண்ணன் திருமாவுக்கு எதிராக நீங்க எப்படி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுதான் உண்மை. ஆக என்ன பிரச்சனைனா, யார் பெண்களுக்காக குரல்
பேசுறார்களோ அவங்க மேல நீங்க படி போறீங்க. நல்லதா பேசுற எல்லாருக்கும் நாங்க துணை நிப்போம். கூட்டணியில இருக்கிற எல்லாரும் இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்ப கூட்டணியாக இருக்கிற அண்ணன் திருமா அவர்களுக்கு நாங்கள் முழு ஆதரவை தருகிறோம். காரணம் அவர்களை எங்க அண்ணன் போல நின்னு என் தங்கச்சிகளை உபச்சாரின்னு சொல்லாதீங்க என்று கேட்டவர் இது தெரியாத அரைவேக்காடு குஷ்புகளுக்கு எல்லாம் இதை புரிய வைக்கணும்னா இந்த புஸ்தகத்தை வாங்கி ஆனாவனை கூட்டி வாசிக்க வைக்க வேண்டியதான். அரசியல் அமைப்பு சட்டப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் ஒரு மதத்தை பற்றி தவறாக விமர்சிக்க கூடாது என்றும், ஆனால் திருமாவளவன் தொடர்ந்து இந்து மதத்தை விமர்சிப்பதுடன் பெண்களை தொடர்ந்து இழிவுபடுத்துவதுடன் திருமாவளவன் மற்றும் விடுதலை சிறுத்தைகளின் வேலை என கடுமையாக விமர்சித்திருக்கிறாரே காயத்ரி ரகுராம். கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இந்தியா மதச்சார்பற்ற நாடு. கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இந்தியாவில் இருக்கிற பிரதம மந்திரி ராமர் கோயில் கட்டுவதற்கு செங்க தூக்கிட்டு நிற்க கூடாது. முதல்லே அவரை டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி எரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது மதச்சார்பற்ற நாடு கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம். கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் தங்கள் மத கருத்துக்களை பேசுவதற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே போல மத மறுப்பு கருத்துக்களையும் பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. இந்த கான்ஸ்டிடியூஷன்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டில் படுத்துட்டு இருக்கிற நீங்க பேசாதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இங்கே அதிகப்படியாக பெண்களை பாலியல் அச்சுறுத்தல் செய்வதும் பாலியல் வன்புணர்வு செய்வதும் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினரே என காயத்ரி ரகுராம் குற்றம் சாட்டியிருக்கிறாரே. இது என்னன்னா காயத்ரி ரகுராம் பூனை கண்ணை கிச்சின் மூடிடுச்சுன்னா பூலோகம்லாம் இருண்டு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. பாவம் உங்களுக்கு அறிவு இருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால நான் உங்களை கோவிச்சுக்கல. உங்களை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். அந்த அந்த கட்சியில நீங்க இன்னும் கெத்தா நின்று தன்மானத்தோடு நீங்க பேசுறீங்கன்னா உண்மையிலே நீங்க கில்லி தான். ஏன்னா அந்த கட்சிக்குள்ள இருந்தது. ஏன் அப்படி சொல்றேன்னா எம்பியவே இடுப்பை தடவுறாங்க. எம்எல்ஏ சின்ன பிள்ளைய ரேப் பண்றாரு. சட்டமன்றத்தில் உங்க கட்சி எம்எல்ஏ கதறி அழுகுது தலைவர்கள் என்ன பாலியலா துன்புறுத்துறாங்கன்னு. இந்தியாவில் ஒரு கணக்கெடுப்பின்படி அதிகமான பெண்கள் மீதான பாலியல் விஷயங்களை சிக்கி கை வச்சு மாட்டிக்கிட்ட கட்சிகளில் முதலிடத்தில் இருக்கிறது பிஜேபி. இதுக்கெல்லாம் நீங்க வெக்கப்பட்டிருக்கணுமே, வேதனைப்பட்டிருக்கணும், அவமானப்பட்டிருக்கணும், அசிங்கப்பட்டிருக்கணும். அந்த கட்சியை செருப்பு மாதிரி கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டு வெளியே வந்திருக்கணும். போடுற எலும்பு துண்டுக்கு அளவுக்கு மேல கூவாதம்மா. 0% அளவிற்கு கூட திருமாவளவன் பெண்களை மதித்ததே இல்லை என அவர் காட்டமாக தெரிவித்திருப்பதை எப்படி பார்க்கிறீங்க? 0% கூட பெண்களை குறித்த சுயாதீனமற்ற ஒரு குரூப்ல உட்கார்ந்துகிட்டு நீங்க பேசுறீங்க பாருங்க, செம்ம காமெடிக்கா. இதான் காமெடி. அண்ணன் திருமா என்ன தெரியுமா செஞ்சாரு? மாவட்ட செயலாளர்களாக பெண்களை போட மாட்டானுங்க. மாதர் சங்கத்துல போடலாம், ஆனால் பொது கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களாக பெண்களை போட மாட்டாங்க. இங்கொன்றும் அங்கொன்றும் இருக்கும். ஆனால் மதுரை போன்ற பின்தங்கிய பகுதிகளில் மாவட்ட செயலாளராக தன்னுடைய கட்சி பெண்களை போட்டு நீ அடிச்சு நொறுக்கிட்டு வா தங்கச்சி நான் கூட இருக்கேன்னு சொன்னவர் தொல் திருமாவளவன். இதை நான் ஒரு மேடையில் பேசுகிற போது அவரோடு இருக்கிற போது அந்த 3-4 பெண்களையும் அழைச்சி இவங்க தான் அந்த மாவட்ட செயலாளர்கள் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறேன் மேடையில். நான் ரொம்ப பெருமையா பெருமிதமா பார்த்தேன். ஒரு கட்சியினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பை பெண்களுக்கு கொடுத்தவர் திருமா. தொடர்ந்து பெண் குழந்தைகளுக்கான விஷயங்களை முன்னெடுக்கிறவர் திருமா. பெண் குழந்தைகள் மீதான பாலியல் தாக்குதல்கள் வல்லுறவுகள் நடக்கிற போதெல்லாம் களத்திலே நிற்பவர் திருமா. இதை செய்யறவங்க நீங்க வன்புணர்வு செஞ்ச பொண்ணுங்களுடைய வீட்டு முன்னாடி நின்று வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க பாரத் மாதாக்கு ஜெயனு கேவலமா நிக்கிறவங்க நீங்க. பொம்பளை பிள்ளைங்க ரேப் பண்ணி கொலை செய்யறது நீங்க. பொம்பளை பிள்ளைங்க வந்து நல்லா புள்ளா அரசியலா பேசிட்டா அந்த கல்யாண அறவேக்காட்டு கல்யாணம் என்ன சொல்றாரு? அவ எவடா அவ பேசுனது? ஏதாவது சுற்றுச்சூழலை பத்தி ஒரு பொம்பளை பிள்ளை மேக்கப் போட்டு வந்து பேசுது, அதை அட்ரஸை கண்டுபிடிக்கலாம். என்ன கிழிப்ப, என்ன கிழிப்பீங்க? அப்புறம் உங்க கூட ஜால்ரா அடிச்சுட்டு இருக்கிற அக்கா ஜால்ரா அடிச்சுட்டு ஒரு பள்ளி மாதிரி ஒருத்தன் தெரியவானே ஒரு மொன்ன, அது பொம்பளைகளுக்கு என்ன ஓட்ட தானே இருக்குன்னு அங்கக்கா. நான் ஓப்பனாவே பேசுறேன், நமக்கு ஓட்ட தானே இருக்கு. மூடிட்டு இருப்போமா? நீங்க நல்லவங்களா இருந்தா அந்த கட்சியில செருப்பால் அடிச்சிருக்கணும்ல. ஏன் பண்ணல? ஏன் பண்ணல? ஏன் அவங்களா உங்க அண்ணன் தம்பிங்க, உங்க தோழருங்களா, உங்க நண்பங்களா? இப்ப பொம்பளைங்க அசிங்கப்படுறத பத்தி நீங்க பேசக்கூடாதே. இந்த புத்தகம் அவமானப்படுத்துது. வாக்கா வாக்கா, இதைத்தான எங்க அண்ணன் பேசினாரு. வா, ஓ தலைமையில நான் வர்றேன். வா, இதை ஏறிப்போ. வா வா, நடத்து. பெண்களை இழிவுபடுத்தலாம், நீ தாங்க மாட்டாதானே? கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நீங்க தாங்க மாட்டீங்க தானே? வாங்க வெளியே எரிப்போம். வாங்க எரிச்சுட்டு இனி எவனாவது இது மாதிரியான புத்தகத்தை தூக்கிட்டு சடங்கு சாத்திரன் வந்து பொம்பளை பிள்ளைங்களை அசிங்கப்படுத்தினா செருப்பால் அடி பெண்ணி ஒரு அறைகூவல் விடுங்களேன். உங்க பின்னாடி நான் நிக்கிறேன்.
வக்கலட்டனா பேசக்கூடாது. திருமாவளவனுக்கு பின்னால் இருக்கும் சக்திகள் மத கலவரத்தை உருவாக்க துடிப்பதாக ட்வீட் செய்துள்ள மாரிதாஸ், ஆலூர் ஷானவாஸ் இந்து சமயம் குறித்து பேசினால் தானும் ஆதாரத்துடன் அருவறுப்பான அரபு தேச வரலாற்றை பேசுவேன் என சொல்லியிருக்கிறாரே. அதுதான் எனக்கு எனக்கு புரியவே இல்லை. இதுதான் இவர்கள் தேவைப்படுகிற இடம். என்னன்னா யோசிச்சுட்டே இருந்தாங்க யாரா மாட்டுவான்னு. இவன் பேசி வச்சிருந்த கந்த சஷ்டி கவசத்தை தூக்கி ஒருத்தன் பேசணும்னே அதை வச்சு ஒரு அஞ்சு நாள் காவடி தூக்கி பால் காவடி தூக்கி பன்னீர் காவடி தூக்கி நான் நல்ல வேணும் செருப்பு விளக்கமா இருக்கு வச்சு எல்லாத்துலயும் வேல் செஞ்சு முருகனை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறாங்க. அப்புறம் முருக யாத்திரை அது இதுன்னு முழுக்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இவனுங்களுக்கு மக்களுக்கான அரசியல் தெரியாது. இந்த ஜடங்களுக்கு மக்களை ஏமாற்ற மட்டும்தான் தெரியும். ஜடங்கள் விலங்குகள் இதெல்லாம். இதுல மாரிதாஸ் ஒரு மன்னர் இருக்கான் பாருங்க, ஆனா மனுஷனே கிடையாது. அதுல என்னவா இல்ல, நான் என்ன சொல்றேன்னா மதக்கலவரத்தை யார் தூண்டுறது? பெரியார் மீது காவிச்சாயத்தை ஊற்றியது யார்? மாரியாத்த கோயில் காளியாத்த கோயில் இருக்கிற சூளத்தை உடைச்சிட்டு அங்க கறிய போட்டுட்டு அவங்கள வந்து கேவலமா பேசினது யாரு? கடைசியில உளவியெல்லாம் அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போலியா போய் சொன்னது யாரு? எம்ஜிஆர் சிலை மேல காவி துண்டு போட்டது யாரு? திருவள்ளுவருக்கு காவி துணி போட்டது யாரு? அண்ணாவுக்கு காவி துண்டு போட்டது யாரு? நீங்க தானே? ஏதாவது ஒரு வழியில கலவரத்தை தூண்டணும் நினைச்சீங்கல்ல, இனி கலவரம்லாம் வராது. உங்களை எப்படி அப்புறப்படுத்தணும் எங்களுக்கு தெரியும். அது என்ன மாரிதாஸ் திருமாவளவன் கருத்து கூறியதிலிருந்து திருட்டு பய திருமா என்ற ஹேஷ்டாக் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகிறது. எங்க அவன் தான் 2 ரூபாய்க்கு உட்காந்து கூலி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதனால அவன் வந்து ட்ரெண்ட் பண்ணுவான். இன்னொன்னு, எல்லா சமூக ஊடகங்களையும் பிஜேபி கையில வச்சிருக்கு. நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியை படிச்சிருப்பீங்க, பிஜேபி தான் காசு கொடுத்து ட்ரெண்ட் பண்ண வச்சுச்சு, 34 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க விளம்பரத்துக்கு மட்டுமே படிச்சோம். அப்புறம் என்ன 34,000 கோடி என்ன செலவழிக்க மாட்டான், 34,000 கோடியே செலவழிப்பான். இது வெறும் 34 கோடி தான் போட்டிருந்தான், 34,000 கோடி கூட செலவழிப்பான். ஏன்னா அவங்களை வந்து நல்லவங்களா காட்டிக்கிறது. காரணம் அண்ணன் திருமா அவர்களுக்காக ட்ரெண்ட் செய்யறதுக்காக காசை கொடுத்து யாரை வேணாலும் அப்பாரமெண்ட் பண்ணி சுய இன்பம் அடைஞ்சு. அந்த ஹேஷ்டாக் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பரப்பப்பட்டு வந்ததில் தனக்கு மகிழ்ச்சி என கல்யாணராமன் தெரிவித்துள்ளாரே. அவன் பூரா அறவை காட்டு மெண்டலுங்க, அவங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது. அவர்கள் எல்லாம் பேசுறதெல்லாம் முத கணக்கு. யாரு இந்த கல்யாணம்? என்னைக்கு மக்களை பத்தி நீங்க பேசுறீங்க? எப்ப பார்த்தாலும் மதத்தை தூக்கி மண்டையில வச்சுட்டு திருற நீங்க அதுல கொண்டாடுறீங்கன்னா அதான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், சுய இன்பத்தை யார் வேண்டுமாலும் அடையலாம், அடைஞ்சுக்கோங்க. எம்பெருமான் முருகனால் வீசிக்க அழியும் என சீரியல் நடிகை ஜெயலட்சுமி சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறாரே. அது அறவைக்காட்டு கும்பல் நமக்கு தெரியும். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, சொந்த கட்சியில ஆபாசமாக பெண்களை நடத்துகிற, சொந்த கட்சியிலே பெண்களை இழிவு செய்கிற, சொந்த கட்சியிலே இருக்கிற ஆண்கள் எல்லோரும் பெண்கள் மீது பெரிய பாலியல் தாக்குதலில் செய்யும் போதெல்லாம் அந்த கட்சியில இன்னும் உசுரோட உட்காந்துக்கிட்டு ஒட்டிக்கிட்டு போடுற எலும்பு துண்டுக்கு வாளாட்டி கொண்டிருக்கிற நீங்கள் உழைக்கிற பண்பாடு தெரிந்த பெண்கள் குறித்து பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? எனவே அண்ணன் திருமா அவர்கள் எங்களுக்காக பேசினார் என்பது எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு தான் பேசினாரு, எல்லாருக்கும் தெரியும். என் தங்கையை விபச்சாரி என்று சொல்வதை யாராக இருந்தாலும் எதிர்ப்பேனாரு. சனாதனம் அப்படி பேசுகிறது என்று சொன்னார். அதை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம், எதிர்க்கிறோம். எங்கள் அண்ணன் பின்னாடி வலுவாக நாங்கள் நிற்போம். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களும் நாங்கள் வலுவாக நிற்போம். ஏனென்றால் நீங்கள் எங்களை விபச்சாரிகள் என்றீர்கள். எங்க அண்ணன் என் தங்கச்சி அப்படி சொல்லாதன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. விபச்சாரிகள் என்று சொன்ன உங்க பின்னாடி நாங்கள் நிற்போமா? எதையும் எங்க தங்கச்சி அக்காவை பார்த்து பேசக்கூடாதுன்னு சொல்ல எங்க அண்ணன் பின்னாடி நிற்போமா? நாங்கள் அண்ணன் திருமா பின்னாடி திரண்டு நிற்போம். ரொம்ப தெய்வமா மதிக்கிறோம், அன்னையா மதிக்கிறோம், கடவுளா மதிக்கிறோம். நீங்க அதெல்லாம் ஒன்றும் மதிக்க தேவையில்ல. ஒரு பெண்ணை ஒரு சக உயிராக மதித்தாலே போதும். இன்னைக்கு இந்தியாவை பார்த்து இந்த உலகமே காரி துப்புற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா ஐநா சபையில இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவை இருக்கக்கூடிய பெண்கள் வாழக்கூடிய தகுதியற்ற நாடுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்